வாசவன் செய்திகள். திருமயத்தில் தேமுதிக கொடிநாளை முன்னிட்டு புதிதாக கல்வெட்டு பொறித்த கொடிக்கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி வைத்து இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் தேமுதிக கொடிநாளை முன்னிட்டு புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் சார்பில் திருமயம் பேருந்து நிலையத்திலிருந்து இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. பேருந்து நிலையத்தில் துவங்கிய பேரணி தாலுகா அலுவலகம் சென்று அங்கிருந்து கடைவீதி வழியாக ஸ்டேட் பேங்க் முக்கம் வந்து மீண்டும் பேருந்து நிலையம் வந்தடைந்தனர். பின்னர் பேருந்து நிலையத்தில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் ராமசாமி தலைமையில் தேமுதிக திருமயம் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நகர கிளை கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு திருமயத்தில் பஸ் நிலையம், ஸ்டேட் பேங்க் கார்னர், தாலுகா அலுவலக விளக்கு, கடைவீதி என பல்வேறு இடங்களில் புதிய கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொடிநாளை கொண்டாடினார்கள். ஃபாஸ்ட் செவன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் சிவகுமார்.